Subscribe our channel and press the bell button to get useful videos. Hi friends, welcome to Runner Tamil YouTube channel. In this video, we will see Megatypers ஒரு சில டிப்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Megatypers ஒரு சில சேஞ்சஸ் இந்த मंथல பண்ணிருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதல எப்படி நம்ம ஏர்ன் பண்றது, எந்த மாதிரி வர்க் பண்ணா நல்லா ஏர்ன் பண்ண முடியும், எந்த ப்ரொசிஜர்ல நம்ம வர்க் பண்ணா நம்மளோட அக்கவுண்ட் எதுவும் சஸ்பெண்ட் ஆகாது, எல்லா டீடைல்ஸ் நான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் சொன்ன அப்டேட்டாக கூட இருக்கலாம், அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா நான் ஒரு சில பாயிண்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு நாளைக்கு $2 நான் ஏர்ன் பண்ணுவேன், 2 hours நான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் $2 நான் ஏர்ன் பண்ணிடுவேன். அது எப்படி நான் ஏர்ன் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் பார்ட் டைமாக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணால் நல்லாவே நான் ஏர்ன் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இங்கே இந்த megatypers.com நீங்கள் டைப் பண்ண முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வரும். அதில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஃப்ரீ சைன்அப் கொடுத்து கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க லாகின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் $200 எவ்ரி மந்த்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைப்பர் பார்த்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க இது இந்த மாதிரி டாலர்ஸ் அவங்க ஏர்ன் பண்ணலாம். நீங்களும் டைப்பிங் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் உங்களாலேயும் எவ்ரி மந்த் $200 ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். ஆனால் இதில் ஒரு சில ப்ராப்ளம்னா இருக்குது, அதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Megatypers ஒர்க் பண்ண நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு Megatypers சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது இந்த Megatypers உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் இல்லை, தனியாக ப்ரைவேட் சாஃப்ட்வேர். ஆன்லைனில் நிறையா சேல்ஸ் பண்ணுறாங்க, அதில் கூகுளில் Megatypers சாஃப்ட்வேர் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வெப்சைட் வரும். அதில் ஒரு நல்ல வெப்சைட்டை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஏன்னா Megatypers ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேர் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் ஏன் நான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், ஆனால் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சடனாக வந்து பார்த்திங்கன்னா கையில் வரும், அப்புறம் லோவில் வரும், இந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்னால் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்னல் ப்ராப்ளம் அந்த மாதிரி டைப் இல்லை, அந்த மாதிரி டைமிங்கில் வெப்சைட்டில் ஒர்க் பண்ணும் போது உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இந்த மாதிரி கிக் அவுட்னு ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க, அந்த மாதிரி வரும், நெட்ஒர்க் ஸ்பீடு கம்மியானால். இதே சாஃப்ட்வேராக இருந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 100 caps அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாகும் போது அதில் ஒரு சில கேப்ஸாக எடுத்து அவங்க கொடுப்பாங்க. அது ஸ்பீடாக வரும் போது ரெகுலராக வர கேப்ஸாக வரும், கொஞ்சம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கும் போது அந்த எடுத்து வச்சு அந்த சாஃப்ட் அந்த கேப்சாவில் இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் தான் அந்த சாஃப்ட்வேரில் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம சாஃப்ட்வேரை பற்றி இந்த மாதிரி தான் இருக்கும் அதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லாகின் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானுக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் நம்பர் செலக்ட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த Megatypers சாஃப்ட்வேர் கண்டிப்பாக வேணும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க்கிங் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொடுத்த வண்டிக்கு உங்களுக்கு மேலே கண்டெஸ்ட் இருக்கும், இல்லாட்டினா பூஸ்ட் பேக்னு ஒரு 2 options இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டெஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டினா நான் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை பூஸ்ட் பேக்கில் எப்படி ஜாயின் பண்ணுறதுனால வீடியோ நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்த வண்டி கண்டெஸ்ட், ஃபஸ்ட் நம்ம கண்டெஸ்ட் பார்க்கலாம். கண்டெஸ்ட் மூலம் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் கண்டெஸ்ட் மூலம் மட்டும்தான் நான் ஏர்ன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டைப்பிங் ஸ்பீடு வந்து நல்லா ஸ்பீடாக டைப் பண்ணுவேன், அதனால் நான் கண்டெஸ்ட்டை நான் சூஸ் பண்ணுவேன். மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கண்டெஸ்ட் டாப் 5 options பார்த்தீங்களா, அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்கர் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 3 cents, வெறும் 23 caps தான் டைப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு 3 cents வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரன்னிங் ஒரு 15 நிமிஷம் அவங்க ஃபாஸ்ட்டாக அவங்க அந்த கான்டெஸ்ட் நடக்கும். அதில் நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி டைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதில் யார் ஹையராக டைப் பண்ணியிருக்காங்களோ மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து
ஃபஸ்ட் ரேங்கில் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 3 சென்ட் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நைட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பகலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock மேலே, 2 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்குங்க. கண்டெஸ்ட் தான் கீழே பாருங்கள், என்னோடய கண்டெஸ்ட் வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட் ரேங்க் தான் நான் வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டினா செகண்ட் ரேங்க். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் போன வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், போன வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலே தெரியும் கண்டெஸ்ட்டில் நான் ஒர்க் பண்ணது, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணது, இந்த கண்டெஸ்ட்டில் நான் எத்தனாவது ரேங்க் வந்திருக்கேன், எவ்வளோ சென்ட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன், எல்லாமே போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 250 கேப்ஸாக நான் அந்த காமன் நேரத்தில் டைப் பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு ஒரு 4 mistake இருக்கும், எனக்கு ஒரு ப்ரைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 cents அவங்க கொடுத்துருப்பாங்க. இது வெறும் காமன் நேரத்தில் 35 cents நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கேன் நான், அதோடய ப்ரூஃப் நான் போன வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். 35 cents, அந்த 35 cents வந்து பார்த்திங்கன்னா காமன் நேரம், 1 hour நீங்கள் ஒரு 3 contest நடக்கும், 1 hour 3 contest, அப்போ 35 cents நீங்கள் ஒரு 3 தான் நீங்கள் அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 90 cents வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மணி நேரத்தில் உங்களால் 90 cents என்னால் ஏர்ன் பண்ண முடியும், டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருந்தால் உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். இது கண்டெஸ்ட் மூலம் ஏர்ன் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பூஸ்ட் பேக்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு 5 cents, 10 cents, 15 cents, 2 cents இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கம்மியான ப்ரைஸில் எந்த டைமிங்கில் வருதோ அந்த டைமிங்கில், இப்போ 2 cents தான் கம்மியானது, அதுக்கு கீழே எதுவுமே இல்லை, 2 cents மாத்திரம் வந்தால் மாத்திரம் கிளிக் பண்ணி பை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ரெகுலராக கேப்ஸாக ஃபாஸ்ட்டாக வந்துகிட்ருக்கோம், அந்த மட்டத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக நீங்கள் வெப்சைட்லேயும் ஒர்க் பண்ணலாம், சாஃப்ட்வேர்லேயும் ஒர்க் பண்ணலாம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் சாஃப்ட்வேரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதான் பை பூஸ்ட் பேக், இந்த 2 options மட்டும்தான் இந்த மெகா டைப்பர்ஸில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைப்பிங் ஸ்பீட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். இந்த மூணுமே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கும் ஒர்க் பண்ணது இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 121 கேப்ஸாக டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் 4 mistake ஆகிருக்கு, அதில் 8 cents தான். இந்த மாதிரி இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைஸ் கொடுப்பாங்க, அது அந்த மாதிரி டயத்தில் ஒர்க் பண்ணுங்கள். இது நான் கம்மியான டைமிங்கில் நான் ஒர்க் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் 147,000 கேப்ஸாக நான் டைப் பண்ணியிருக்கேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இந்த 2 options நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 3வது ஆப்ஷனாக ஒரு ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைப்பர் பாயிண்ட், இந்த டைப்பர் பாயிண்ட்னால் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, புதுசாக ஒர்க் பண்ணவங்களுக்கு. டைப்பர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இப்போ நான் 892 கேப்ஸை நான் டைப் பண்ணியிருக்கேன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 cents, ஒரு 9 cents சம்திங் நம்ம அவங்க கொடுப்பாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் 100 மோஸ்ட் அக்யூரேட் டைப்பர்ஸ், இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டாப் 100 நான் வந்தேன்னா எனக்கு வந்து 3x பாயிண்ட்டில் வராமல் 4x பாயிண்ட்டில் எனக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு போனஸ் சொல்லலாம், இந்த டாப் 5 வந்தோம்னா நம்ம உங்களுக்கு ஒரு டைப்பர் பாயிண்ட்டில் கொஞ்சம் ஒரு 2 cents 3 cents அவங்க அதிகமாக கொடுப்பாங்க, அதனால தான் இந்த மாதிரி அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் டைப்பர் பாயிண்ட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தால் ஒரு 500 கேப்ஸாக வச்சு நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். இப்போ நான் 800 கேப்ஸாக டைப் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு அந்த பாயிண்ட் வந்து வந்துடும். 500 கேப்ஸாக கீழே நீங்கள் ஒரு கேப்ஸாக நீங்கள் கம்மியாக டைப் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு அந்த பாயிண்ட்டு வராது,
இன்னொரு கேப்ஷா நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தா நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைப்பர் பாயிண்டில் நீங்கள் டைப் பண்ணதுக்கு ஒரு போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். பார்த்தீங்கன்னா எனக்கு 32 பாயிண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு. இது எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்ட் 2 சென்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கால்வெட் பண்ணலாம். 30 சென்ட் 2 சென்ட், 0.30 சென்ட். இது எப்போ 50 பாயிண்ட்ஸை வந்து ரீச் பண்ணுதோ அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெண்டிங்கில் ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. அந்த 17 பாயிண்ட்ஸ் நான் ரீச் பண்ணிட்டேன்னா இந்த பாயிண்ட்ஸை நான் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது டைரெக்டாக என்னோடய ப்ரொஃபைல் அண்டு பேமெண்ட்டில் எனக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எனக்கு வந்துடும் மெயின் பேலன்ஸில். பாருங்கள், போன பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $6.25. என்னோடய ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா $10, $11. எனக்கு டைம் இருந்தால் ஒர்க் பண்ணுவேன், இல்லாட்டா நான் ஒர்க் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் $5.04 இருக்குது. இது நாளைக்கு மதியம் கூட நாளைக்கு மதியம் இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி என்னோடய பேபால் அக்கௌண்ட்டு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா இன்றைக்கி நைட்டே கூட அவங்க ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் அவங்க கரெக்டாக அவங்க அமௌண்ட்டை அவங்க பே பண்ணிடுவாங்க. பேமெண்ட்டு ப்ராப்ளம் பேப்பாளுக்கு வர்றதில் எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டாக அவங்க பேமெண்ட் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இதில் நீங்கள் எந்த டவுட் பட வேணாம். ஒர்க் மாத்திரம் கரெக்டாக கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நம்ம இன்டர்நெட்டு ஸ்லோவாக இருக்கிறது, அதனால் அவங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், ரெகுலராக சாஃப்ட்வேர் நம்ம டைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க வந்து சாஃப்ட்வேர் வச்சு அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது மூலம் அவங்க தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது பகலையில் ஒர்க் பண்ணும்போது அந்த மாதிரி நடக்கும். நைட்டில் நீங்கள் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுங்கள், அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பகலையில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்கனால நிறைய அக்யூரேட்டாக அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஒர்க்கிங் கொடுத்து ஏனா தானே டைப் பண்ணி வைக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணால் காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டியே அவன் கொடுத்துட்டு வேடை தவிர்த்து என்னன்னாலும் டைப் பண்ணி வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு 10 கேப்ஸாக நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை டேரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த கிக் அவுட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வரும், அது இன்டர்நெட்டு ஸ்லோவானால் கிக் அவுட்டு வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸில் 10 கிக் அவுட்ஸ் வரை நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். 10 கிக் அவுட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஒரு சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் அந்த சஸ்பெண்டை நீங்கள் கிளியர் பண்ணணும். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா கைட் புக்ஸ் அண்டு அசிஸ்டன்ட் பார்த்தீங்களா, புக்கு மாதிரி அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கைட் புக்ஸை கிளிக் பண்ண உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் ரெக்வஸ்ட் அன்பேன், அதை கிளிக் பண். சாரி, ரூல்ஸ் பேச்சா, ரெக்வஸ்ட் அன்பேன். உங்களோட அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நேரத்தில் உங்களோட அக்கௌண்ட்டு இஸ் சஸ்பெண்ட் அப்படின்னு கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கிக் அவுட்டா இல்லை தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரா இல்லை மிஸ்யூஸா, இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கிக் அவுட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். கிளிக் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன தானே டைப் பண்ணி மிஸ்டேக் நீங்கள் டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து டேரெக்டாக அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. மெகா டைப்பர்ஸில் ரெகுலராக ஒரு 10 கேப்ஸாக நீங்கள் மிஸ்டேக்காக டைப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டேரெக்டாக டோட்டலாக அந்த ஐடியாவே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி ரெக்வஸ்ட்லாம் கொடுக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் ஒரு 4 ஐடி யூஸ் பண்ணுங்கள், ஒரு 3 ஐடி யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்லியிருந்தேன். இது ஏன்னா இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 கிக் அவுட்ஸ் வரும், அதில் 8 கிக் அவுட்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே ரீச் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடும் உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி டயத்தில் அதில் ஒர்க் பண்ணாமல் நெக்ஸ்ட் ஒரு ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த இதுக்கு தான் நான் வந்தது நான் சொல்லியிருந்தேன், 3 அக்கௌண்ட்டில் ஒர்க் பண்ணுங்கன்னு. மற்றபடி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் அவங்க சேஞ்ச் பண்ண ஒரு சில அப்டேட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன்.
பார்த்தீங்கன்னா அவங்க பெர் ஹவர்ஸுக்கு அவங்க பே பண்ணுற பேமெண்ட். பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் அவங்க ரொம்ப ஹையில் அவங்க பே பண்ணிகிட்ருக்குறாங்க. மேலே சொல்லியிருப்பாங்க இன்க்ரீஸ் ஹவர்லி ரேட், இது மே 4th அவங்க இந்த இது கொடுத்துட்டாங்க. போன மந்த்லேருந்து மே மாதத்துலேருந்து அவங்க இந்த ஹை ரேட்டில் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மேலே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, கீழே பாருங்கள், பே அவுட் ரேட் பெர் 1000 இமேஜ், இதில் 1000 இமேஜுக்கு அவங்க 70 சென்ட் அவங்க பே பண்ணுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் 90 சென்ட் தான் ஹை வரைய இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமம்லேருந்து 60 சென்ட்லேருந்து மேக்ஸிமம் $1 வரைய அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எல்லோரும் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கேப்சா டைப்பிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வெப்சைட்டில் இந்த மாதிரி யாரும் அவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. டைப்பர் பாயிண்ட்டு, பூஸ்ட் பேக்கு, கான்டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் மற்ற வெப்சைட்டில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஆக்சுவலி அதனால தான் நான் சொல்கிறேன் மெகா டைப்பர்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது ஈவினிங் டைமில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:00 உங்களுக்கு 90 சென்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. அதிலருந்து நீங்கள் காலையில் மார்னிங்கில் ஒரு 8 மணி வரை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு $1 உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த 1000 இமேஜ் நீங்கள் டைப் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெகா டைப்பர்ஸில். மற்றபடி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா அந்த கைட் புக்கு அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதை படித்து பார்த்துக்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து கண்டெஸ்ட் மூலம் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டெஸ்ட் மூலம் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மற்றபடி வேறு ரெகுலராக நான் போய் கிளிக் பண்ணி கேப்ஸா ஒரு 10 செகண்ட் வரும், 5 செகண்ட் வரை லோடிங் ஆகிட்டே இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சாஃப்ட்வேர் வச்சுருக்கேன், கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்டேட்டாக சாஃப்ட்வேரில் போய் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் இந்த மெகா டைப்பர்ஸை பொறுத்தவரை. அதனால் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெகா டைப்பர்ஸில். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ படமும் உங்களுக்கு சீக்கிரமாக வரும், நீங்களும் பார்த்துட்டு ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.